ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக் டு ரோஷ்மோடலோஸ். வெரி குட் மார்னிங் டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். நான் தான் உங்கள் ரோஷன். இன்றைக்கி நம்ம வந்து எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத விட உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதை தெரிந்து பார்த்தீங்களா, பனிமலை அந்த இடத்துக்கு தாங்க நம்ம போகிறோம். சரி ஓகே கைஸ், நான் வந்து உங்களுக்கு போக போகிற அதையும் மோட்டோ வ்ளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வந்து எப்படி நான் வண்டி இல்லை மோட்டோ வ்ளாகிங்றானு பார்க்குறீங்களா. ஆக்சுவலாக பைக்கை வந்து நம்ம வந்து ரெண்டுக்கு எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஒரு பட்ஜெட்டில் பண்ணுறோன்றதுனால ரொம்ப ஹிமாலயன் அது மாதிரி வந்து காஸ்ட்லியான பைக்ஸ் நம்ம எடுக்க போகிறதில்ல. ஒரு ஸ்கூட்டி என்டார்க் எடுக்க போகிறோம். அது இல்லைன்ற பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் எடுக்க போகிறோம் கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம வந்து நேராக போயிட்டு மற்ற எல்லாத்தையும் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? காலங்காத்தாலே செம்ம மைண்ட் ஃபக் பண்ணிட்டாங்க. நேற்று ஒரு இடத்துல வண்டி எடுத்திருந்தோம். நேற்று வந்து 800 ரூபாய் கொடுத்து நம்ம வந்து என்ஃபீல்டு எடுத்திருந்தோங்க. இங்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிருந்தோம். எங்கேயுமே போகல. நேற்று வந்து ஸ்னோ அதிகமாகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கேயுமே போகல. நேற்று ரிட்டர்ன் வரும்போது சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெட்ரோல் ரிமைனிங் இருக்குது எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நேற்றே வந்து எடுத்து பார்த்ததில்ல 3.5 லிட்டர் பெட்ரோல் அப்படியே தான் இருந்துச்சு. சரி ஓகே, அது கொடுப்பாங்கன்னு பார்த்தேன், அதுவுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 800 ரூபாய்க்கு எடுத்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த புல்லட் வந்து 1000 ரூபாய் சொல்லிட்டாங்க. நம்ம சரி ஓகே அது வேணாம், அப்புறம் என்டார்க்காவது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு என்டார்க் கேட்டிருந்தோம். வேணும்னே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேற்று கேட்டதுக்கு 500 ரூபாய் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இல்லை இல்லை என்டார்க்கும் வந்து 800 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வேணும்னே நம்மள்ட்டு இது பண்ணுறாங்க. எப்போ செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வண்டி கிடைக்காமல் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டே தான் இருக்கிறோம். எனக்கு வந்து சாட்டர்டேன்றதுனால எல்லா இடத்துலையும் என்டார்க் வந்து புக் ஆகிடுச்சான், எங்கேயுமே என்டார்க் கிடைக்கல. ஆக்சுவலாக நான் கேட்டு வச்சு இந்த கடையில் தான் சரி ஓகே நம்ம போய் எடுத்துக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வந்து விட்டுட்டேன் நான். கடைசியில் பார்த்தீங்கன்னா மூச்சு வர விடவே முடியலங்க, செம பனி இங்கே. நான் சரி சொல்லிட்டோமேனு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் நம்மளை வந்து 1.5 கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க. ஸோ ரொம்ப வெறியேற்றுறானுங்க இந்த ஊரில். சீரியஸாக வியாபாரத்துக்கு பார்த்துட்டு எல்லோரையும் அலைய விட்டுனுக்கிறானுங்க. எப்படியாவது நம்மள்ட்ட வந்து தானே ஆகணும் அந்த ஒரு திமிர் இருக்குது இங்கே. வாய்ப்பே இல்லைன்றானுங்க, சும்மாவே வண்டி நிற்கட்டும்ன்ற மாதிரி கான்செப்டில் இருக்கிறானுங்க. சாதாரண ஓடுனா கூட பரவாயில்ல, நான் மலையில் போயிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்கிறதா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. சரி வாங்க வேறு எதாவது கடையில் ஏதாவது வண்டி கிண்டி கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு வழியாக எப்படியோ ஒரு பைக் கடை கண்டுபிடிச்சிட்டோங்க. இன்றைக்கி சாட்டர்டேன்றதுனால எங்கேயுமே பைக் கிடைக்கல. அவனை நம்பி நம்ம இன்றைக்கி வந்து ஏமாந்து போய் இந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஹனித் பைக் சென்டர். ஆமாம், இந்த இடத்துல தான் நம்ம வந்து பைக் எடுத்துருக்குறோம். வேறு வழியே இல்லைங்க, எதுவுமே பண்ண முடியல. ஆனால் புல்லட்டு தான் கிடச்சிருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லட்டு 500cc வந்து நம்மளுக்கு 800 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. ஸ்கூட்டினா பார்த்தீங்கன்னா வந்து 500 வருது. இது வேறு வழியே இல்லை, எங்கேயுமே நம்மளால் வேறு சாய்ஸே இல்லைன்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த புல்லட்டை வந்து எடுக்கிறோங்க. சரி வாங்க நான் போகும் உங்களுக்கு எதாவது மோட்டோ லைனில் கண்டினியூ பண்ணுறேன். எப்பா ஒரு வழியாக வண்டி கிடச்சிது, அதுவே பெரிய விஷயம்டா. போதுண்டா, இன்றைக்கி ஆக்சுவலாக வண்டி மட்டும் கிடைக்கலனா ரொம்ப பெரிய தலைவலி ஆகிட்ருக்குங்க இன்றைக்கி. காய்ஸ் அங்கே தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, சூப்பராக இருக்குதுங்க. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் இந்தமாரி மலையிலலாம் வந்து இவ்வளோ ஸ்னோ இருக்கிறத வந்து. நான் ஆக்சுவலாக டிவிலையோ வீடியோஸில் தான் பார்த்துருக்குறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் காய்ஸ். ரியலி வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது இது. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவும் அழகாக ரீச் ஆகும். நீங்கள் நடுநல்ல ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அந்த கரெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. சரி காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அட்டல் டனல் ரோத்தாங். லே பார்த்தீங்களா 426 கிலோமீட்டர் தான் அட்டல் டனல். 24 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட் அட்டல் டனல் தாங்க போக போகிறோம். காய்ஸ் இந்த வியூவை பாருங்க காய்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சீரியஸாக அழுட்டிங்க. ஆக்சுவலாக மலையில் வந்து இந்த 350 புல்லட் ஓட்டுறதோட இந்த 500cc புல்லட் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்குதுங்க. ஓட்டுறதுக்கே அந்தளவுக்கு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. அதே சமயம் பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லை, அதனால் நம்ம வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். கூகுள் பே நபையா இறங்குடா. புரியல? ஆ பண்ணு. இங்கே 97.98 ரூபா, 2 ரூபா அதிகம் அப்போது. அப்பா 5 லிட்டருக்கு மேலே 6 லிட்ரு 600 ரூபாய்க்கு அப்பா 6 லிட்டராது வருது. இதே சென்னையில் இதை போட்டிருந்தா அது கூட வந்திருக்காதுரா. ஃப்ரம் வேர்? பேர் பாண்டிச்சேரி. ஆ கர்நாடகா நேபியா? தமிழ்நாடு. டீக்கே பாய் பாய். நம்ம பேச அரைகுறை ஹிந்தி அரைகுறை தமிழ் எல்லாத்தையும் வச்சு கேட்குறாங்க எங்கே என்ன ஊர்லேருந்து வந்துக்கிறீங்கன்னு. என்ன ஒரே ஒரு கொரோனா இந்த வண்டியில்,
சைடு மிரர் இல்லைங்க, சைடு மிரர் இருந்தால் ஜாலியாக இருந்திருக்கும். ஏன்னா ஹில்ஸில் வண்டி ஓட்டுறோம்ல, கண்டிப்பாக சைடு மிரர் வந்து மஸ்ட்டு. இப்படிலாம் கேட்டோம், சைடு மிரர் இல்லைன்ட்டாங்க, என்ன பண்ணுறது. ஆக்சுவலாக இந்த மாரி விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது தான், பட்டு சுத்தமாக இல்லாத சமயத்தில் வேறு எதுவும் வழி இல்லைங்க. காசு இருந்தால் என்னத்தை வேணாலும் வாங்கிக்கலாம், நீங்கள் வேணாலும் போயிட்டு இதோட நல்ல வண்டியாக வாங்கிக்கலாம், இதோட பெரிய வண்டியாக வாங்கிக்கலாம், ஏன் காரில் கூட போய்க்கலாம். நம்மளுக்கான வந்து பைக்கில் தானே போகணும்னு ஆசையே, அதனால தான் பைக்கில் போயிட்டுருக்குறோம். நம்ம அதை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போதே அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குதுங்க. ஏன்னா நம்ம இந்த இடத்துக்கு வருவோம், அதுவும் ஆக்சுவலாக நான் வருவோன்றத முடிவு பண்ணிட்டேன், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவோன்னு நான் சுத்தமாக நினச்சிக்கிட்டு பார்க்கல. ஏடிவி எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம அட்டல் டனல் போகணுன்றது ஒரு பெரிய ஆசை, ரொத்தாங் பாஸ் இந்த இடத்துக்கெலாம் கண்டிப்பாக. ஆனால் நம்ம இந்த ஃபுல் ஜேர்னியை வந்து நம்மளுடைய பைக்கில் வந்து திருப்பி ஒரு தடவை வந்து என்ஜாய் பண்ண போகிறோங்க. ஏன்னா ஆக்சுவலாக இது நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன்னா பைக்கை ட்ரெயினில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டுருப்பேன். கொஞ்சம் இமீடியட்டாக பிளான் பண்ணி வந்ததுனால மிஸ் பண்ணிட்டோம். நீங்களாம் இந்தமாரி க்ளவுஸ் விண்டர் க்ளவுஸ்லாம் இல்லைன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை, கையெல்லாம் வரைச்சிக்கும். அப்படியே எங்கேயாவதுப்பா நாய் எவ்வளோ அழகாக இருந்து பாருங்களேன், அழகாக இந்த ஒரு செம்பரி ஆடெலாம் இருக்கும்ல, அதுக்கு இருக்கிற முடி மாரி இருக்குதுங்க, இருக்கிற நாய்ங்க எல்லாத்துக்குமே அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, க்யூட்டாக. அதுமாரி இங்கே இருக்கிற நாய்க்கெலாம் வந்து இந்த பனியில் வந்து ரொம்ப பாவங்க, தாங்க எங்கே ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா சூப்பரான் போட்டிருந்துச்சு, வி ஆர் அன் டியூட்டி ஸோ யூ கேன் என்ஜாய் த பியூட்டியா. வாவ் எவ்வளோ க்யூட் பாருங்களாம், அழகாக கண்ணத்துல அழகாக பிங்க் கலரில் இருக்குது அவங்களுக்குலாம். பாய். வாவ் லேண்ட் ஸ்லைடுங்க, கல்லாம் சரிஞ்சு ரோட்டில் வந்து கிடக்குது. ஆக்சுவலாங்க இப்போது ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து மேகி நிப்பாட்டி சாப்பிட்டோம் ஓகேங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோன்ட் மை நேம் இஸ் ரிஷபா சம்திங் போட்டிருந்துச்சு, ஆனால் ஸோ டோன்ட் ப்ளீஸ் கால் மீ பையா, ஐ எம் நாட் யுவர் பையா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திடீர்னு வரணும் போது நம்ம எல்லா இடத்துலையும் என்ன கூப்பிட்டு பழகிருப்போம், பயா பயா தானே இங்கிலீஷில், சரி இங்கிலீஷ்லன்ற பாருங்க, ஐயோ மொக்க வாங்குறவங்க பாருங்க. நம்ம ஹிந்தியில் வந்து யார்ட்டையா பேச போகிறோம்னா பயா இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய கடையில் நான் வந்து பார்த்தேன், பயான்னு கூப்பிடாதீங்க, என்னோடய பேர் இது தான், நான் ஒன்றும் உங்கனும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் போட்டுக்கிறாங்க, டென்ஷனாக வராங்க. அண்ணன்லாம் கூப்பிட்டா பயான் கூப்பிட்டா, இல்லை நம்ம வந்து அண்ணன்றது தான் அப்படி சொல்கிறோம், என்ன புரியல எனக்கு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்ட்டு. சரி ஓகே அவங்க ஒருத்தவங்க பிடிக்கலனா அதை விட்டு போனே இருக்கு, நல்லதில்லை. அங்கே பாருங்க சூப்பராக இருக்குங்க, செம்ம வியூங்க, அது ரெக்கார்ட்லாம் ஆயிடலாம் இருக்குது. ஏய் என்னடா இது, வயசில் தேர்ந்தோடய பேச முடியலடா, வா ஒரு செகண்ட் தாங்க தெரிந்தேன், அதுக்குள்ளே செம்ம காத்துள்ளார் வருதுங்க. போகணும்னாடா இது, இப்படி நடுங்குது, ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. இங்கே பார்த்தீங்களா இப்போ ரோட்லேயே வர ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் இது வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ தான். வாவ் ரோட்லேயே பார்த்தீங்களா எவ்வளோ பனி இருக்குதுன்னு சொல்லிட்டு, வாவ் வாவ் வேறு லெவலில் இருக்குங்க எக்ஸ்பீரியன்ஸு கைஸ். இன்னும் நம்மளுக்கும் அடல் டனலுக்கும் பார்த்தீங்கன்னா 1000 feet. ஹோ கைஸ் வி ஹவ் ரீச்ட் அடல் டனல், நம்ம அடல் டனல் வந்துட்டோம் கைஸ். வாவ் சூப்பர், அட்டல் டனல் ரொத்தாங்குள்ளே என்ட்ராக போகிறோங்க, சீரியஸாக வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. வாவ் ஹூ நம்ம யோசிச்சதுங்க இது, அட்டல் டனல் வரணும்னு சொல்லிட்டு நிறையா நல்லா இன்றைக்கி அது கனவு வந்து நினைவாயிடுச்சுங்க நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த அட்டல் டனலுக்கு வந்து நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குது, நான் போகும்போது அப்படி உள்ளார உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட்டு டனலுங்க இது, இது எப்படி சொல்கிறது, இது ஒரு ஹைவேன்றாங்க, சுரங்கப்பாதையிலே வந்து ரொம்ப பெரிய சுரங்கப்பாதை, கிட்டத்தட்ட வந்து 9.2 kilometers இருக்குதான். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து நம்ம எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே கூடாது, நம்ம வந்து 40 மேக்ஸிமம் 60 kilometers ஸ்பீடை வந்து மெயின்டைன் பண்ணின்னு போயிட்டே இருக்கணும், அது கம்மியாகவும் ஸ்பீடில் நம்ம போகக்கூடாதுங்க இந்த இடத்துல.
ஆக்சுவலாக இது எதுக்காக இந்த டனல் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் வந்து ஸ்னோவால் மூடிடும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்மி பீப்புள்ஸ்க்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கிறதுனால 10 வருஷம் ஆச்சுங்களாம் இந்த டனல் கட்டுறதுக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இந்த பெடஸ்ட்ரியன் வாக்கிங், அதாவது இந்த சைடில் நடந்து போகிறதுக்கான இடமும் வச்சுருக்கிறாங்க. அதுமாதிரி ஏர் வென்டிலேஷன் போகிறதுக்கான இடம் இந்த இடத்துல வந்து 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு இடத்துல வச்சுக்கிறாங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபயர் அலாமு, என்ன வெதர் இருக்குது ஆக்சுவலாக இங்கேருந்து என்ன ப்ராப்ளம்னாலும் உடனே வந்து சொல்கிறதுக்கு அந்த ஸ்பீக்கர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து அது இன்னொரு விஷயம், பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குதுங்க இந்த இடத்துல. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டனல் வழியாக, அட்டல் டனல் வழியாக நம்ம வந்து போகிறோனாக்கா, இங்கேருந்து நம்மளுக்கும் லேக்கும் வந்து அட்டல் டனல் வழியாக லேக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ் வந்து மிச்சமாகுது. அதாவது வந்து 5 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல மிச்சமாகுதுங்க இந்த வழியாக போனால். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த அட்டல் டனல். 5 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து இந்த ஒரு டனல் வழியாக நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். இந்த டனல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 30 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம ட்ராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு போயிடலாம். ஆக்சுவலாக அந்த ஊர் பேர் தான் சொன்னாங்க, மணாலி டு லஹால சம்திங் ஏதோ ஊர். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ட்ராவல் வந்து இதில் மிச்சமாகுதுங்க இந்த இடத்துல. ஆக்சுவலாக வண்டி ஓட்டுறதுக்கே தயாரித்த மாதிரி இருக்குது. நம்ம வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க ரோடு, எடுத்துகிட்டு வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் இந்த ரோட்டில். வேறு லெவலுங்க, எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேங்க இன்றைக்கி. என்னடா இந்த கரடி கெடைச்ச வாழ்க்கைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் அப்படி தான் இருக்குது லைட்டாக. நம்மளுக்கு என்னடா இவ்வளோ சீக்கிரம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இங்கே அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா 100 மீட்டர்ஸ்க்கு ஒரு சிசிடிவி சர்வேலன்ஸ் கேமராவும் வச்சுக்கிறாங்க, ஸ்பீட் கேமராவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து மெயின்டைன் ஸ்பீட் 60 கிலோமீட்டர்ஸ் வரை காமிச்சிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில். ஸோ ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கிறதுனால, சர்வேலன்ஸ் கேமரா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பீட் கேமராவும் இருக்குங்க. இதுதாங்க அந்த டன, இது உள்ளார போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா போய் அங்கே நின்றுக்கலாம். அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பெரிய பெரிய டேங்கர் வருதுனாலும் அங்கே தான் நிப்பாட்டுவாங்க. அந்த எக்ஸிட் போர்ட் பார்த்தீங்களா? கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறோம் அதுமாரி என் கூட இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணணும். ஷுவர், கண்டிப்பாக நான் இந்த தடவை யார் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படி கண்டிப்பாக எனக்கு காசு வந்துச்சு. எல்லாருமே நான் கூப்பிட்டு இந்த இடத்துல வரணும், வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காமிக்கணும். ஏன்னா லைஃப்பில் இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த லடாக்காக இருக்கட்டும், ரொஹாங் பாஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுல் மணாலியாக இருக்கட்டும், எந்த இடமா இருந்தாலும் இது நம்மளுக்கு வந்து எப்பயுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா லைஃப்பில் எல்லாருக்கும் பிஸியாக நிறையா நேரம் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது லைஃப்பில் ஒரு தடவை விசிட் பண்ணுறதுன்றதே பெரிய விஷயம் தான். அது மூணு தடவைன்றது அது ஒரு பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது. அதெல்லாம் கண்டிப்பாக அதனால் எல்லாருமே நான் வந்து கண்டிப்பாக நான் கூப்பிட்டு வரேங்க. என்னால் முடிஞ்சது கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன், நான் அந்த லெவலுக்கு வந்தேன் எல்லாருமே நான் கூப்பிட்டு வருவேன். இல்லை என்னால் முடிஞ்சது ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்த சிசு என்ற ஆயிடும் கைஸ். நம்ம இதோட இந்த டனல் வந்து முடிஞ்சிருச்சு, இதோட சிசு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? வாவ் வாவ், இங்கே பாருங்க. ஓ, இந்த அளவு நம்மளுக்கு எங்கேயுமே வியூ கிடைக்கவே இல்லை. சூப்பராக இருக்குதுங்க இந்த வியூவு. வாவ் வாவ் வாவ், சூப்பருங்க. கொஞ்ச நேரம் போய் பைக்கை பார்க் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. இருக்கிறதுலே ஸ்னோ அதிகமான ஏரியா இந்த சிசு தாங்க. இந்த இடத்துல தான் வேற லெவலில் இருக்குது ஸ்னோ. ஆக்சுவலாக இருந்து காமிக்கிறத பாருங்க, கீழெலாம் பார்த்தீங்களா ரோடு ஃபுல்லாகவே ஐஸில் வந்து ஃபார்ம் ஆகிருக்குது. வேற லெவலில் இருக்குதுங்க. ஓ, அப்படி வழுக்கி வழுக்கி விடுது. பார்த்தா நடக்கணும் போல் இந்த இடத்துலலாம். ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைடு எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காக வச்சிருக்கிறாங்கன்றதுக்குள்ளே சேத்துல காலை விட்டோங்க, முடிஞ்சிடுச்சுக்காது. ஷூ மர்கேசாலா. ஓ, இங்கே போயிட்டு ஆக்சுவலாக இங்கே வந்து 4:30 க்ளோஸ் ஆகுது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா. அதுக்கப்புறம் வந்து பணி அதிகமாகிடும், அதனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ண போகிறேன்றாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இவ்வளோ சீக்கிரம் வந்து அடைவோம்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கலங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்களா எவ்வளோ பேர் பாருங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்தில் பணியே இல்லாமல் இருந்துச்சு. அந்த டனல் தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம பணியோட ஒரு இடம். சீரியஸாக வந்து காட்ஸ் கிரேஸ், சூப்பரான ஒரு அமைப்புங்க.
இங்க பாருங்க, நம்ம இப்போ வந்து எங்க திரும்ப போயிட்டு இருக்கிறோம், அந்த இடத்துக்கு போறோங்க. போயிட்டு அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். கமான் எல்லாரும் போகலாம். பின்னாடி பார்த்தீங்களா, வானமே எவ்வளோ அழகாகுதுன்னு. ரியலி சூப்பராக இருக்குதுங்க. கண்டிப்பாக எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துலாம். பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இருந்து மேலே ஸ்னோ கொண்டுங்க. நம்ம இப்போ நிற்கிற இடத்த ஃபுல்லாக பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்னோவில் தாங்க நிற்கிறோம். கீழே எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஐஸு, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே சாஃப்ட் ஐஸு. செம்ம ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க பார்த்தீங்களா, ஐஸ் பார்த்தீங்களாங்க எவ்வளோ கிளியராக இது பாருங்க. ஐஸு செம்ம பியூரு. இங்கே இப்போ என்ன டிகிரின்னு பார்த்தீங்கன்னா -7°C நம்ம வந்து படுத்துட்டு இருக்கிறோங்க. முடியல, அதனால தான் இவ்வளோ பார்த்தேன். வாங்க நம்ம அப்படியே போயிட்டு மற்ற என்னென்ன ஃபன் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஜாலியாக இருக்குங்க விளாட்றதுக்கு. இங்கே பார்த்தீங்களா, இது அப்படியே செம பியூரா இருக்குதுங்க ஐஸ். இந்த இடத்துல என்ன ப்ரோ டான்ஸ் ஆடுற அங்கேயும் ஒரு சாதிச்ச ஒரு ஃபீல் அவருக்கு. ப்ரோ சூப்பரா இருக்கு உண்மையிலுமே. அச்சா எப்படி தெரியுமா, தானாவே போகுது ப்ரோ. அச்சா இங்க பாத்தீங்களா ரோடு, இந்த இடம்லாம் அப்படியே ஃபுல்லாவே ஐஸாவே ஆயிடுச்சு. இதை பாருங்க ஃபுல்லாவே ஐஸ் தாங்க. ஐஸ் ஆகி வேற லெவல்ல இருக்குது. பக்காவாக இருக்குது பார்த்தீங்களா இடம், வேறு லெவலுங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது சீரியஸாக. ஓ சரி ஓகேங்க, நம்ம வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு எல்லாமே எவ்வளோ எவ்வளோ பண்ணியில் விளாட முடியுமோ, ஐஸ் கட்டில் விளாட முடியுமோ விளாடிட்டு இப்போ நம்ம வந்து கிளம்ப வேண்டிய டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா அட்டல் டனலுக்கு அப்படியே வாசல் தான் நிற்கிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே பணியில் விளாட்றதுக்கே 1 hour 2 hour போயிடுச்சு. ஏடிபி ரைட்ஸ்லேருந்து அந்த சம்திங் ஏதோ ரைட்லாம் இருக்குது, அதெல்லாம் பண்ண முடியல இந்த இடத்துல. ஸோ வேறு எதாவது இடத்துல போய் நம்ம பண்ண போகிறோங்க. ஓகேங்களா, சரி ஓகேங்க, ஸ்டே டியூன். வீடியோ வந்து மறக்காமல் பார்த்துட்டே இருங்க. நான் போக போக என்னென்ன எங்கெங்கெல்லாம் போகிறோன்றத கண்டினியூ பண்ணுறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கொடுப்பேன். ஸோ இன்ஸ்டாகிராம்லையும் அப்படி இப்படின்னு பார்த்து தட்டி விட்டுருங்க. நான் கீழே இருக்கிற எல்லாத்துலேயும் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்து என்னுடைய ஐடியா வந்து மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் அதை போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே கைஸ், பை பை.